விக்ரியேஷன் கலைப்புலி எஸ் தானு தயாரிப்பில் வெற்றிமாறன் இயக்கத்தில் தனுஷ் நடிக்கும் மசூரன் அக்டோபர் 4 முதல். கிரியேட்டிவ் சினிமாஸ் இன்வை மற்றும் என்ஜே என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் ஜிவி பிரகாஷ் நடிக்கும் 100% காதல் அக்டோபர் 4 முதல். இனிமே நேர வர்றதுக்கு எல்லாராலையும் நேர வருவோங்கிற ஒரு நம்பிக்கை, ஏன்னா ஆளுமைகள் நல்லா நம்பிக்கை ஊட்டியிருக்காங்க. வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நக்கியன் வாயிலே வரமாட்டேங்குது. இந்த வர வைக்கிறதுக்கு நான் படுற பாடு ரொம்ப பெரிய பாடாக இருக்குது. இப்போ நம்ம இந்த நாடகக்குழு மாதிரி தானே வச்சுங்களேன், மிஸ்ஸா அன்றைக்கி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது நான் எங்கள் பிள்ளைகிட்ட சொன்னேன், ஏன்னா இவர் எப்படின்னே நம்ம பக்கம் வந்தார் அப்படின்னேன். அவர் ரொம்ப நம்மளை விட ஸ்போர்ட்ஸாக இருக்காருனார். நான் பார்த்தேன் இப்போ தான், நாங்கள் வேறு போராட்டம் எங்களுக்கு. நான் இப்போ தான் ஏதோ போய் தொலைஞ்சிச்சின்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் இழைப்பாடணும்னா ஒரு கவர்னர் வந்து உக்காண்டார். நமக்கு இவங்களோட போராடுறதே பெரிய வேலையாக இருக்குது. இப்போ இங்கே நாடகத்தை ஒத்திகை பார்க்கறதுக்கு இடம் இல்லை, அது ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு தலைகுனிகிற கேள்வி. இவங்க நம்ம தோழர் ரஞ்சித் சொன்ன மாதிரி, இப்போ அரசாங்கம் தான் மக்களுக்கான அரசாங்கம்னு சொல்லுவான். மக்கள் வந்து அரசாங்கத்திட்ட போய் நம்ம வந்து போராட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே வர்றதுக்கே நான் சுற்றி தான் வர வேண்டியிருக்கு. இனிமேல் நேர வர்றதுக்கு எல்லாராலையும் நேர வருவோங்கிற ஒரு நம்பிக்கை, ஏன்னா ஆளுமைகள் நல்லா நம்பிக்கை ஊட்டியிருக்காங்க. மேலையில் அமர்ந்திருக்கும் ஆளுமைகளுக்கும் விழாவில் வந்து சிறப்பித்திருக்கும் தோழர்கள், தோழிகள், பத்திரிகையாளர்கள், நண்பர்கள், முக்கியமாக இந்த தேரை வடம்பிடிச்சி இழுக்கிற தாமு ஏசா, அந்த தோழர்களுக்கு நக்கிரணியின் வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அதை விட முக்கியமாக நம்ம நன்றி சொல்ல வேண்டியது கேரள சமாஜம் பணிக்கர் அவங்க சார்ந்த, ஏன்னா 5 நாள் வந்து கரண்டோடு சேர்த்து கொடுக்குறதுங்கிறது ஒரு பெரிய, அதுக்கு மனசு வேணும். ஆ, விளையாட்டு இல்லை, நீங்கள் இனிமேல் அடிக்க போகிற அடிக்கு கரண்ட் வேணும்ல. ரொம்ப சத்தியமாக நான் என்ன பண்ணேன், நேற்று என் கூட பணியாற்ற 30 வருஷமாக என் கூட இருக்கிற ஒரு தம்பியுடைய தாயார் மரணம் அடைஞ்சிட்டாங்க. எங்கள் ஊர் பக்கம், நான் எனக்கு அருப்பு கோட்டை, அதுக்கு பக்கத்தில் சாயல்குடி. இன்றைக்கி 12 மணிக்கு எடுக்கிறாங்க. காலையில் எடுக்கிற எப்பயுமே நாங்கள் நக்கிரன் குடும்பம் இல்லையா, அப்போது நான் இருந்து தான் இந்த காரியங்களை செய்கிறது. நான் என்ன பண்ணிட்டேன், எப்பா நான் சாயந்தரமே போட்டு நைட்டே வந்துடுறேயா, ஏன்னா காலையில் நான் வரலேன்னா இந்த பேர் போடாதுக்கா வரலேன்னு சொல்லிவிடுவாங்க. ஏன்னா நக்கீரன் கோபால்னு போடாதுக்காகவே இருந்தால் வரல பார்த்தியா அப்படின்னு எங்கள் பிறலையன்னு சொல்லுவார். அப்படின்ட்டு நைட்டே போய் நைட்டே அடித்து காலையில் வந்துட்டேன். என் பேர் எதுக்கு சொன்னேன்னா, வாழ்க்கையில் நிறைய பேருக்கு நக்கீரன் வாயிலே வரமாட்டேங்குது. இந்த வர வைக்கிறதுக்கு நான் படுற பாடு ரொம்ப பெரிய பாடாக இருக்குது. இப்போ நம்ம இந்த நாடகக்குழு மாதிரி தானே வச்சுங்களேன், ஏன்னா நாடகன்னு ஒன்று நான் இன்னைக்கு காலைல வந்துட்டு இருந்தேன். ஒரு பெரிய எழுத்தாளர், நான் எங்கள் கீழடி எழுத்தாளரை சொல்ல, அவர் ஃபோன் பண்ணார், என்ன இந்த மாதிரி நாடகம்லாம் இருக்குது, ஆ நீங்கள் என்ன அங்கே போகிறீங்க அப்படின்னார். அவர் நினச்சிக்கிட்டது இந்த சபா நாடகத்துக்கு நான் போகிறேன்ட்டு இல்லையா, அதுக்கு அப்படியே எதிரானது. நீங்கள் வாழ்க்கையில் அந்த எட்ஜில் அது இருந்தால் இது அந்த இந்த எட்ஜி அவங்கள வச்சு அடிக்கிற மன்றம் தான் இது, அதுக்கு போகிறையா அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் வரலாறுலாம் சொல்ல வேண்டியிருந்தது. ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கிருஷ்ணா பேசும்போது. கிருஷ்ணா அன்றைக்கி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணும்போது நான் எங்கள் பிள்ளைகிட்ட சொன்னேன், ஏன்னா இவர் எப்படின்னே நம்ம பக்கம் வந்தார் அப்படின்னே. இவர் எப்படி இங்கே வந்தார், ஆனால் இப்போது அவர் ரொம்ப நம்மளை விட ஸ்போர்ட்ஸாக இருக்காருனார். நான் பார்த்தேன் இப்போ தான், ஏன்னா இந்த கேமரா, இந்த பறக்கிற கேமராவே சத்தம் நமக்கு டிஸ்டர்பாக இருக்கணும், முதல்ல ஆப்பணும்னு சொன்னதுக்காக அவருக்கு நன்றி. அடுத்து நாடகம்டா, இப்போ எங்கள் வீடமா வெளியே இருக்குது, நான் சொன்னேன் இந்த மாதிரி நாடகம், நீங்கள் எங்கே அங்கே போகிறீங்க அப்படின்ச்சு. அது என்ன டிவியில் நடிக்கிற நாடகம்னு நினச்சிக்கிச்சு அது. அப்போது இப்போது நாம் இந்த இதை அடையாளம் காட்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது ஒரு பெரிய வேள்வியாக எடுக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நான் வந்து என் தம்பிகள்கிட்ட சொன்னேன்ப்பா, வெப்சைட்டில் பூரா இதை முழுமையாக போடுங்கப்பா, எடுத்து ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் இதை போட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா நம்ம முடிஞ்சளவு நம்மளும் கொண்டு போவோம். ஆனால் பத்திரிகையாளர் நிறைய பேர் இதை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறதில் ஒரு உறுதியோடு இருக்கும்.
அப்போ தான் இப்போ 4ஆம் தேதி ஒரு முக்கியமான நாடகம் இருக்குது, அது கட்டாயம் 10 மணிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் எங்கள் அண்ணன் பன்னீர் கேட்டேன். பாரதிதாசனுடைய 1934 அந்த நாடகம் இரணியன் அல்லது இணையற்ற வீரன், அது அவசியமாக கட்டாயமாக அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி 4ஆம் தேதி எந்த ப்ரோக்ராம் வச்சுக்காத இதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நாங்கள் வேறு போராட்டம், எங்களுக்கு நான் இப்போ தான் ஏதோ போய் தொலைஞ்சிருச்சுன்னு சொல்லி நாங்கள் கொஞ்சம் இழப்பாடணும்னா ஒரு கவர்னர் வந்து உக்காண்டார். நமக்கு இவங்களோட போராடுறதே பெரிய வேலையாக இருக்குது. இப்போ ஒரு சத்தமில்லாத போராட்டம் அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் எனக்கு இந்த அழைப்பு வந்தது, நம்மளை புரவலராக போகிறேன்னு சொன்னாங்க. ரைட்டு, உண்மையில் அதுக்கு ஒரு பாக்கியம். ஏன்னா நக்கீரன் மாதிரி பல பத்திரிகைகள் செய்ய வேண்டிய வேலையை ஒரு நாடகம் செய்யுங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த அதுவும் இங்கே இயற்றப்படுகிற நாடகம், இங்கே போகிற நாடகம், ஏன்னா மக்களுடைய குரல் தானே நாடகமாக வருது. அப்போது காலையில் வந்து அமைச்சர் ஆரம்பித்து வச்சு போயிட்டார். எங்கள் முத்தண்ணை சொன்னார், எங்களுக்கு ஆள் இல்லை, ஆள் இருந்தால் கொடுங்கன்னு கேட்டாராம் முத்தண்ணை சொன்னார். அப்போ எல்லாருமே போய் கேட்போம், ஏன்னா இவங்க முக்கியமான கோரிக்கை என்னென்னா இங்கே நாடகத்தை ஒத்திகை பார்க்குறதுக்கு இடமில்லை. அது ஒரு முக்கியமான கேள்வி, ஒரு தலைகுனிகிற கேள்வி. இவங்க நம்ம தோழர் ரஞ்சித் சொன்ன மாதிரி ஏன் இதை வந்து அவங்க பார்வை கொண்டு போகல, ஏன் இன்றைக்கி இப்போ வரைக்கும் அதை ஏன் நம்ம வாங்கலை, இதையும் போராடி தான் வாங்கணும். ஏன்னா கட்டாயமாக சச்சமாக போயிடுச்சு, ஏன்னா அந்த அம்மா நினச்சிருந்தால் வாங்கிடும், நான் அந்த அம்மா முன்னாடியே போயிடுச்சு, அது இருந்தால் நான் கொஞ்சம் சொல்லணும்னு நினச்சேன், கிளம்பிடுச்சு. ஆனால் நிச்சயமாக, ஏன்னா இந்த 4 மாநில கூட்டு இன்றைக்கி வந்து இது தெரிஞ்சோ தெரியாமலோ சரியான நேரத்தில் 4 மாநிலமும் ஒன்று சேர்ந்ததுங்கிறது ஒரு மிகப்பெரிய பாராட்டு. ஏன்னா இது சேர வேண்டிய நேரம், கைகோர்க்க வேண்டிய நேரம், எல்லாருக்கும் பறைசாற்ற வேறோம். ஏன்னா பெரியவர்லாம் வந்து போன நேரத்தில், மகாபலிபுரத்துக்கெலாம் வந்து போன நேரத்தில், வரப்போகிற நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கூட்டம், இந்த மாதிரி 4 மாநிலமும் சேர்ந்து கைகோர்த்து ஒரு மொழிக்காகவும் ஒரு மொழிக்காக நின்ன மாதிரியே ஒரு எனக்கு ஒரு அதுக்கு தான் நம்ம விழுந்தடிச்சு ஓடியாந்தது காரணம் தான், ஐயோ இது நாங்களும் கூட பின்னாடி இருக்கோமையா அப்படின்னு சொல்லி. இந்த கலை நான் பொதுவாகவே சச்சமாக சொன்னாங்க, நான் வந்து இந்த மனப்பாடம் பண்ணி இந்த வசனத்தை சொல்கிறது பெரிய வேலை, மற்ற மொழிகள் தெரிஞ்ச நடிகைகளும் தமிழை படித்து தமிழை வந்து உச்சரித்து தான் நடித்தாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ ஒரு நான் இங்கே இருக்கிறவங்க சொல்லலை, இதில் பங்கெடுக்கிறவங்க சொல்லலை, இந்த நாடகங்கள் நம்ம பார்க்குறோம்ல, நாடகம்டா இருந்துச்சு டிவியில் வர்றதும் அந்த சனியனை தான் நமக்கு ஞாபகம் வருது. அந்த நாடகத்தில் ஒரு பிள்ளையவாவது நீ வந்து எப்பா ஒரு 2 லைனை படித்து சொல்லு அப்படின்னா வாழ்க்கையில் நடிக்க வேணான்னு ஊரை விட்டு ஓடிடுவாங்க. அந்தளவுக்கு இருக்கிற இந்த சூழலில் 4 மொழி கலந்து 4 மொழியைச் சேர்ந்த கலைஞர்கள் எல்லாரும் ஒன்று கூடி இந்த இடத்த ஒரு 5 நாட்களாக ஆக்கிரமிக்கிறாங்க. இதுக்கு வந்து கேரள சமாஜம் ஒரு முக்கியமாக, ஏன்னா மறுபடியும் சொல்கிறது அதுக்கு மனசு வேணும். ஏன்னா நம்ம வைக்கப்படுற ஒரு விஷயந்தான், நம்மள்கிட்ட ஒரு ஆள் கூட நம்ம சொல்லி அதான் ரஞ்சித்தண்ண அதைத்தான் சொல்லாமல் சொல்லிட்டார், நம்மள்கிட்ட ஒரு ஆள் கூட இல்லையா, நான் பிரித்து சொல்ல. இது ஒரு கேரள சமாஜம் மாதிரி இருக்கிற ஒருத்தங்க இந்த இடத்த கொடுத்துருக்காங்கங்கிறது நான் அதுக்கு தான் நம்மளால் முடிஞ்சது நம்ம நல்லிகிட்டே கொண்டு போய் 2 பேரை உட்கார வைப்போம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நம்ம ஊரில் நான் சொல்கிறது தமிழகத்தில் நடக்குது, அதுக்கு நம்ம எல்லாம் வந்து இன்னும் நிறைய செஞ்சுருக்கணுமோ, நிறைய இவங்களை அப்படி தங்க தட்டில் வச்சு தாளாட்டியிருக்கணுமோ அப்படின்னு நினச்சி எனக்கு ஒரு குற்ற உணர்வு. அது இது வரைக்கும் நடந்தது வேறு, ஏன்னா எங்கள் நாசர் மாதிரி பெரியவங்கள்லாம் வந்திருக்காங்க, இதோடையே இருக்கிறவங்க, ஏன்னா இது இந்த பின்புலத்திலேருந்து வந்தவங்க நிச்சயமாக இந்த, ஏன்னா இது 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் போகிறாங்கன்னு சொல்கிறாங்க, இது அடுத்தடுத்து எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறது. ஏன்னா இப்போ அரசாங்கம்தான் மக்களுக்கான அரசாங்கம்னு சொல்லுவான், இப்போ அந்த அரசாங்கத்தை ஏற்று மக்கள் வந்து அரசாங்கத்திட்ட போய் நம்ம வந்து போராட வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இதில்
இந்த நாடக விழா இந்த அமைப்புக்கு இவங்க நம்மளால் முடிஞ்சளவு அவங்ககிட்ட போராடி ஒரு குறைந்தபட்சம் குறைந்த வடையில் ஒரு இடத்தையாவது வாங்கணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அதுக்கு வந்து நக்கீரன் எப்படியும் உங்களுக்கு முன்னாடி நிற்கும் அப்படிங்கிறதையும் சொல்லி நிச்சயமாக. ஏன்னா நானும் பிரளயனும் 1983 நாங்கள் எல்லாம் ஒன்றா பணிபுரிஞ்சவங்க. அப்போருந்தே அவர் இந்த நாடகம் அந்த விஷயத்தில் இருக்கிறது எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். ஏன்னா நமக்கு அந்த லைன் வேறு, நம்ம எடுத்துக்கிட்ட லைன் வேறு. இன்றைக்கு வரைக்கும் அதை முன்னெடுத்து அவர் கொண்டு போகிறதே சரி, நம்மளால் முடிஞ்சளவு அவர் கைகோர்ப்போம் அப்படிங்கிறதுல தான் நாங்கள் உங்கள் முன்னாடி வந்து நின்னது. நக்கீரன் என்றும் உங்களுடன் துணை நிற்கும் என்பதை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம்.